வணக்கம் நண்பர்களே, நான் புஷ்பநாதன் ஆறுமுகம். நம்ம கூத்தாடுகள் சேனலில் இன்னைக்கு எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதப்பட்ட ஏறக்குறைய ஜீனியஸ் அப்படின்ற சிறுகதையை தான் நாம் இன்னைக்கு கேட்க போகிறோம். இந்த சிறுகதையானது ஸ்ரீரங்கத்தை தேவதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியிட்டிருக்காரு. அந்த தொகுப்பில் இருக்கிற ஒரு சிறுகதை தான் நாம் இன்னைக்கு கேட்க போகிறது. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் இயற்பெயர் வந்து ரங்கராஜன். அவர் வந்து பிறந்தது சென்னையில் இருந்தாலும் அவர் வளர்ந்தது எல்லாமே வந்து ஸ்ரீரங்கத்தில். அவரோட பாட்டியோட கண்காணிப்பு தான் படித்தது எல்லாமே ஸ்ரீரங்கம் ஸ்கூலில். அப்புறம் வந்து அவரோட டிகிரி வந்து சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சியில் தான் படித்தார். அப்போது அவர் சந்தித்த மனிதர்கள், அந்த ட்ரெயினில் போயிட்டு வரும்போது சந்தித்த மனிதர்கள், அவர் லைஃப்பில் நடந்தது இன்சிடென்ட்ஸ், இது எல்லாத்தையும் வந்து சிறுகதைகளை எழுதி இந்த புத்தகத்தில் வெளியிட்டிருக்காரு. நீங்கள் சிறுகதை எழுதுன்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த புத்தகம் ஒரு செம ரெஃபரன்ஸ். ஏன் அப்படின்னா ஒரு மனிதரோட கேரக்டர், ஒரு லைஃப்பில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ், லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை எப்படி வந்து நம்ம சுவாரஸ்யமாக கதைகளாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் வந்து ஒரு செம ரெஃபரன்சஸ் இருக்குது. எனக்கு கண்டிப்பாக இந்த புத்தகம் வந்து படிக்க வாய்ப்பு இருக்கும், கண்டிப்பாக படிங்க. வாங்க நாம் இன்றைக்கான கதைக்கு போகலாம். ஏறக்குறைய ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி இந்த கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஃபுல் ஷூட் மாப்பிள்ள அப்படின்ற ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும். அவர் யார் அப்படின்னா துரைசாமி அப்படின்றவர். சுஜாதா அவர்கள் இருக்கிற தெருவில் வந்து அம்மனிங்கிற பாப்பா அப்படின்ற ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகலை. அவங்களுக்கு வந்து நிறைய இடத்துல போய் மாப்பிள்ளை பார்த்து வந்து இருந்தாலும் எதுவுமே சூட் ஆகலை. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு இடத்துல சிட்டிக்குள்ளேயே வந்து ஒரு மாப்பிள்ளை கிடைச்சி அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. அவங்க கல்யாணம் ஆகிட்டு ஊருக்குள்ளே வரும்போதே, அந்த திருக்குள்ள ஸ்ரீரங்குள்ளே வரும்போது பயங்கர வந்து ஹைப். என்ன அப்படின்னா வரும்போதே ஒரு ஃபோர்டு காரில் வர்றாங்க. மாப்பிள்ளை வந்து ஃபுல்லாக சூட் அணிஞ்சிட்டு வர்றாரு. ஏன்னா ஒரு 60-70 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய டவுன் மாதிரிலாம் இருந்திருக்கு ஸ்ரீரங்கம். ஒரு சாதாரண ஒரு கிராமத்தோட அமைப்பில் தான் இருந்திருக்கலாம். ஆனால் அப்போவே வந்து ஒரு ஃபுல் கோட் ஷூட்லாம் போட்டு வரும்போது எல்லாருக்கும் பயங்கர ஒரு 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 ஹைப். என்னன்னா மாப்பிள்ளை மாப்பிள்ளை இவ்வளோ சூப்பராக இருக்குது, அதுவும் பாப்பாவும் இப்படி ஒரு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பயங்கர ஒரு ஒரு பரபரப்புலேயே இருந்திருக்காங்க. வந்திருக்காரு. வந்தோடனே எனக்கு சாயங்காலமாக வந்து பட்டு வேஷ்டி பட்டு அங்கஸ்தரம்லாம் போட்டுட்டு கோயிலுக்கு கார்லேயே போயிட்டு வந்துருக்காங்க. எல்லோரும் வந்து பயங்கரமாக சந்தோஷத்தில் இருக்காங்க. பரவாயில்ல, பாப்பாவுக்கு ஒரு நாள் காத்திருந்தால் ஒரு சூப்பரான மாப்பிள்ளை வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து டம் டம்னு சொல்லி வீட்டுக்கு முன்னாடி ஏதாவது சத்தம் கேட்குது. கீழே இறங்கி வர்றாரு சுஜாதா அவர்கள். என்னன்னா வீட்டுக்கு முன்னாடி அது துரைசாமி அவர் வீட்டில் வந்து போர்டு வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. என்னன்னு சொன்னால் ரங்கநாத் அண்ட் கோ அப்படின்னு சொல்லியிருக்கு, மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தோன்னே இவருக்கு வந்து பரவாயில்ல இது கம்பெனியில் வருதான்னு சொன்னோடனே அவர் பின்னாடி அப்படியே வர்றாரு துரைசாமி அவர்கள். வந்து சுஜாதா அவர் வீட்டுக்கு முன்னாடி வர்றாரு. வந்தோடனே சுஜாதா ஒரு பாட்டி வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, தம்பி இவங்க கூட படிச்சுட்டு சும்மா தான் சுற்றிட்டு இருக்கான், டிகிரி முடிச்சுட்டு ஆனால் இங்கே வேலைக்கு போகல, அங்கே போகிறேன் இன்டர்வியூ போகிறேன்னு சொல்லிட்டு தான் இருக்கான். அப்படின்னே என்ன படிச்சிருக்க அப்படின்னா நான் எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கேன் அப்படின்ட்டுருக்காரு. ஆக்சுவலாக நான் வந்து எலக்ட்ரிக்கல் எதுவும் 30 ப்ராடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணல, ஆனால் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, நீ வந்து என்னோட கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிக்க, ஏன்னா மெடிக்கல் ப்ரொடக்ஷன் தான் போயிட்டுருக்கு அப்படின்றாரு. மெடிக்கல் ப்ரொடக்ஷன் ஸ்ரீரங்கத்தில் ஒரு தெருவுக்குள்ள மெடிக்கல் ப்ரொடக்ஷன் சொல்லி ஒரு பயங்கர ஹைப்பு. சரி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு. அன்றைக்கி ஈவினிங் வந்து அம்மணி, அதாவது பாப்பான்னு சொல்லியிருக்காங்க துரைசாமி அவங்களோட ஒய்ஃப், வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இவருக்கு வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் இன்டர்வியூ யூ ஹேவ் பீன் செலக்டட் அஸ் அ சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஃபார் மெடிக்கல் ப்ரொடக்ஷன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு மாதம் 250 ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இவருக்கு பயங்கர சந்தோஷம். அப்புறம் வீட்டுக்கு ஏற்றாவே ஒரு மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் கம்பெனி வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த காலில் வந்து ப்ராப்பராக சட்டங்கள்லாம் போட்டு தலைலாம் சிவிட்டு ப்ராப்பராக போகிறாரு. வீட்டில் இல்லை ஒன்றும் மாடிப்படி லேபில் இருக்கார் போங்க அப்படின்றாங்க. மாடிப்படி ஏறி போகிறாரு. அங்கே போனால் வேஸ்ட் எடுத்து தலையில் கட்டிக்கிட்டு ஒரு பாத்திரத்தை வந்து கிண்டிகிட்டு இருக்காரு யார் துரைசாமி அவர்கள். இவர் பார்த்தோன்னே என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டவுட், சரி தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உள்ளே போனால் ஃபுல்லாக கற்பூரத்தோட நெடி சூடுன்னு சொல்லுவாங்க இல்லை, சூடத்தோட நெடி அப்படியே பயங்கரமாக இருக்குது. போனோடனே வந்துட்டு வெரி குட் பரவாயில்ல டைம் கொண்டு அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீ என்ன பண்ணுற, சின்னராஜ கடை இருக்குது, கடைக்கு போயிட்டு நீ என்ன பண்ணுற, அங்கே இருக்க மெழுகுவத்தி எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்றாரு. சுஜாதா அவர்கள் கேட்குறாரு 1 2 அப்படின்னா 1 2 நான் எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடும் அப்படிங்கிறாரு. காசு அப்படின்னு கேட்குறாரு. நீ வந்து ரெசிப்ட் போட்டு கொடுத்து வாங்கிட்டு வா, நம்ம கம்பெனியில் பெரிய கம்பெனி வளர போகிறோம், நீ போய்ட்டு சொல்லி வாங்கிட்டு வா அப்படின்றாரு. இவர் போகிறாரு. போயிட்டு கடையில் வந்து இந்த மாதிரி மெழுகுவதி வாங்கிட்டு சொன்னார்னு சொல்லி மளிகை கடையில் கேட்குற சின்னராஜ கடையில் அவர் சொல்கிறாரு, தம்பி முன்னாடி வந்ததுக்கு காசில் போது அதை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை நான் பெரிய கம்பெனி வளர்ந்துட்டு இருக்கு, வந்தோடனே எல்லாம் மொத்தமாக சேர்த்து கொடுத்துரும் அப்படின்றாரு. என்னவோ போ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மெழுகுவதி எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறாரு. மெழுகுவதி எடுத்துகிட்டு ஒரு லேபுக்கு வர்றாரு. வந்தோடனே என்ன பண்ணுறாருன்னா மெழுகுவத்தோட தீரி இருக்கு இல்லையா, தீரி எல்லாத்தையும் திரிக்க சொல்கிறார். பிரிச்சுட்டு எல்லாத்தையும் தூளாக்கிட்டு போட்டு ஒரு குழம்பு மாதிரி கிண்டுறாரு. எல்லாத்தையும் கூழாக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, சூடத்தெல்லாம் உடச்சி சூடத்தை போட்டு குப்பை மீனி தலைன்னு சொல்லி ஒன்று இருக்குது, பச்சை கலரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக பிரித்து அந்த க்ரீன் கலரில் சாறு வரலையே, அந்த சாரை ஊற்றி கிண்டுறாங்க. என்னென்னா அமர்தாசன் ஜண்டு பாம் இதெல்லாம் வந்து தலைவலி தலைவலும் பயங்கர ரேட்டாக இருக்குது, மக்களால் வாங்க முடியல அப்படின்றதுக்காக சோடா டப்பா இருக்குல்ல, சோடா மூடி டப்பா, கோக்கோலா பெப்சி கோக்கெல்லாம் மேலே மூடி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மூடி அளவில் இந்த தைலங்கள்னு சொல்லிட்டு, அதாவது மெழுகுவர்த்தியில் சூடத்தை கலந்து தைலம்னு சொல்லி போட்டு இவர் வந்து சேல்ஸ் பண்ணுறது கரெக்டாக ரெடி பண்ணுறாரு. அந்த காலகட்டத்தில் சுஜாதா அவர்களுக்கு இது ஒரு பெரிய வேலை. 250 ரூபா சம்பளம், வீட்டுக்கு ஏற்ற அப்படியே கம்பெனி பண்ணுறது ஒரு ஹைப்பு. சரின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. சாயங்காலம் என்ன சொல்கிறாருன்னா நீ சாயங்காலம் லோக்கல் சேல்ஸ் நீ பார்த்துக்கு, ஏரியா சேல்ஸ் நான் பார்த்துக்கிறேன், திருச்சி இந்த மாதிரி டவுனுக்கு நான் போய் பார்த்துக்கிறேன். லோக்கல் வந்து சுஜாதாவில் அனுப்புறாரு. அன்றைக்கி சாயங்காலம் என்ன பண்ணுறோம், ஒரு டை கொடுக்குறேன், டை கொடுத்து ஒரு ஜோர்னா பை கொடுத்து போய் சேல்ஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு கடைகளையும் சுஜாதா போகிறார் போனால திட்ட ஆரம்பிக்கிறாங்க, தம்பி யாருமே வாங்கலை தம்பி, ஆனால் உங்களை என்ன பயங்கர ஹைப்பில் சொல்கிறீங்க, வந்து அவ்வளோ இன்டர்நேஷனல் லெவல் ஸ்டாண்டர்டு அப்படின்லாம் சொல்கிறாரு அப்படின்னா எல்லாம் திட்டுறாங்க. இல்லை நான் விற்கணும், நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னா இன்னொரு கடைக்கு போகிறாரு. அவர் போனால் நித்தியில் கட்டுற பொறிப்புரியாயிடுச்சு, தம்பி உண்மையிலேயே எது போட்டு செய்கிறாரு தெரியல தம்பி, ரொம்ப மோசம் இருக்குது, ஆஸ்பத்திரி போய் நான் ஊசி போகிற அளவுக்கு ஆயிடுச்சு பண்ணுறாங்க. இவர் எடுத்து போன பொருளெல்லாம் சேர்த்து ரிட்டர்ன் எடுத்துகிட்டு கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்துட்டு ரிட்டர்ன் சுந்தரேசாமி அவர்கள் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மோசமாயிடுச்சு எல்லாம் திட்டுறாங்க அப்படின்னா ஓகே ஓகே ஏதோ இன்க்ரீடியன்ஸ் அதிகமாக போயிடுச்சு போல், நம்ம வேறு மாற்றி பண்ணி பார்க்கலாம், நம்ம என்ன பண்ணலாம் பல்பொடி ஃப்ரீயாக கொடுக்கலாம், அப்புறம் இனி சேர்த்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். பல்பொடி அப்படின்னே மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன பண்ணுற மறுபடியும் சிந்தராஜ் கடைக்கு போகுது, வேற ஒரு மளிகை கடைக்கு போய்ட்டு என்ன பண்ணுற சாக் பீஸ் இருக்கு இல்லைங்களா, சாக் பீஸில் ஒயிட் சாக் பீஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படிங்கிறாரு. இது எதுக்கு அப்படின்னு தெரியல, நீ போய்ட்டு வாங்கிட்டு அப்படின்னா போய்ட்டு ஒரு 500 சாக் பீஸ் அங்கே வாங்கிட்டு வந்து ஒரு 500 சாக் பீஸ் கொண்டு வந்து மொத்தமாக இடிக்க சொல்கிறாரு. இடிக்கும்போது அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 பசங்களை வர வச்சுரு. என்னன்னா இப்போ வந்து இயற்கை முறையில் நான் பல்பொடி தயாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சாக் பீஸ் அடிச்சு அந்த தூள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் காரத்தன்மைக்கான உப்பு கொஞ்சம் பொருட்கள்லாம் சேர்த்து அது ஒரு உப்பாக அது ஒரு பல்பொடி மாதிரி ரெடி பண்ணுறாரு. அந்த காரத்தன்மையோடு சேர்த்து பசங்களை பல் விளக்குங்க எப்படின்னு டேஸ்ட் சொல்லி அது தகுந்த நம்ம கொடுக்கலாம் பண்ணுறாரு. பல் விளக்குறாங்க 2 பசங்க, தெரிஞ்சானே எல்லாம் கொப்பளம் வந்துருச்சு, எரிச்சல் இருக்குது, அழுகுறாங்க 2 பசங்க. பார்த்துட்டு ஓ இது வேணாங்க நான் ஓடிடுறேன்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்க ஓடிடுறாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் சொல்லி ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு இதில் ஏதோ சம்திங் இஸ் ஃபிஷ்ஷி அப்படின்னு சொல்லி அப்படி ரியலைஸ் பண்ணுறாங்க. இந்த டேத்தில் வந்து திருச்சி சீனிவாசன் அப்படின்னு சொல்லியிருக்கு, அங்கே வந்து ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறதுக்காக வந்து இடம் பார்த்து அட்வான்ஸ் கொடுக்குறாரு. அங்கே வந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருள் இதெல்லாம் தயாரிக்க போகிறாங்க, அதுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்து இவங்க தான் மேனேஜிங் டைரக்டர் யார் சுஜாதா அவர்கள் தான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் பை த டைம் வந்து சுஜாதா அவர்களுக்கு வந்து டெல்லியில் வந்து ஏவியேஷன்லேருந்து வேலை கிடச்சிது. அப்போ வந்து இவர்கிட்ட போய் ஃபுல் ஷூட் மாப்பிள்கிட்ட போய் சொல்கிறார், இந்த மாதிரி எனக்கு வேலை கிடைச்சிருக்கு நான் டெல்லி போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவர் சொல்கிறார், இல்லை நான் அங்கெல்லாம் போகாத, வீட்டுக்கு ஏற்றப்பட்ட ஒன்று கம்பெனி இங்கேயே உங்கள் சம்பளம் தரப்போம், நீயே கஷ்டப்படுற அப்படின்ற. அப்போ சொல்கிறாரு, நான் ஒரு நாள் வேலை பார்த்து இதுக்கு நீங்கள் சம்பளம் தரணுன்னே அவர் வந்து ஒரு மாதிரி மோசம் சுருங்கிடுது. கொடுப்போம், நான் வந்து இப்போ தான் கம்பெனி வளர்ந்துட்டுருக்கு, நீ வந்து ஒரு சாதாரண எம்ப்ளாயி மட்டும் இல்லை, இந்த கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டர் ஆக போகிறேன், நான் வந்து கம்ப்ளீட்டாக ஷேராக தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னே இவருக்கு வந்து ஒரு மாதிரி புரிஞ்சிச்சு, இதுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ காலையில் யோசிச்சுட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிடுறாரு. அடுத்த நாள் காலையில் சுஜாதா அவர் சொல்கிறாரு, இல்லை நான் கண்டிப்பாக நான் டெல்லிக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னே துரோகி அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. சுஜாதா அவர்கள் ஒரு 3 வருஷம் கழிச்சு டெல்லி, ஹைதராபாத், பெங்களூர் இந்த மாதிரி இடங்களில் வேலை பார்த்து திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு 3 வருஷம் கழிச்சு வர்றாரு. வரும்போது அந்த வீடு வந்து பூட்டிருக்கு. என்னன்னு சொல்லி விசாரிக்கும்போது அங்கே இருக்க நிறைய பேருக்கு தெரியல என்னன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ஸ்ரீரங்கத்தில் இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்து அந்த லால்குடி மாமா அவர் வந்து வர்றாரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தா வீட்டில் இருக்க ஜாமான் எடுத்து வெளில போட்டு எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னு சொல்லி இவர் போய் கேட்குறாரு. கேட்கும்போது அந்த வீடு வந்து சேல்ஸ் பண்ணிட்டா பண்ணுறாரு. அப்போ வந்து அங்கே இருக்க லெட்டர்ஸ் இதெல்லாம் நிறைய தயாரிச்சு லேப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய கிடக்குது. அந்த லால்குடி மாமா வந்து சொல்கிறாரு, நீ வேணும் ஏதாவது பொருள் என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்றாரு. அங்கே இருக்க ஒரு லெட்டர் வந்து எடுத்து பார்க்குறாரு சுஜாதா அவர்கள். எடுத்து பார்க்கும்போது அதில் என்ன இருக்குன்னா, அமெரிக்க தூதரகத்துலேருந்து வந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. யாருக்குன்னா துரைசாமி அவர்களுக்கு ஃபுல் ஷூட் மாப்பிள்ளர்கள் அவருக்கு இந்த லெட்டர் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, புயல் வர்றதுக்கு முன்னாடி கடலில் வந்து சென்சார் வைக்கிறது மூலமாக புயலை தடுக்கிறதுக்கும் புயலை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்காரு. அது அமெரிக்க தூதரத்துலேருந்து ரெஃபரன்ஸ் என்னென்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட், ஆனால் எங்களால் இந்த டயத்துலேருந்து எடுத்துக்க முடியாது, எங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணிக்கிட்டு அமெரிக்க தூதரத்துலேருந்து. அதே மாதிரி வந்து ஜெர்மன் மொழியில் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுறதுக்கான அது நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சுருக்காரு. அப்புறம் வந்து குழந்தைங்க தள்ளுவண்டி போடும்போது அதில் வந்து பாட்டு போகிற மாதிரி நிறைய செட்டப்ஸ் பண்ணுறாரு எலக்ட்ரானிக்ஸ் வச்சு. அதே மாதிரி வந்து ஒரு கீ கொடுத்தா வேறு வேறு வீணையோட சவுண்ட்லாம் வர மாதிரி ரெடி பண்ணி இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் சார் ஜீனியஸ் சார் இந்த சார் இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சுஜாதா அவர் சொல்கிறாரு. ஆமாம் ஏற்கனவே ஜீனியஸ் தான் அப்படின்னு சொல்லி அது லால்குடி மாமா சொல்கிறாரு. ஏற்கனவே ஜீனியஸ் தான், ஆமாம் இப்போ அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி சுஜாதா அவர்கள் கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னென்னா அவங்க இப்போ ஒய்ஃபும் மாமியாரெல்லாம் வந்து பயங்கரமாக அவங்க விட்டு போயிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்கனைஸ் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல் இல்லாமல் உண்மையிலேயே வந்து ஒரு மனநலம் கொண்டிருக்கான்னு சொல்லி அவங்க நினச்சிட்டாங்க போல, அதனால் அவங்கள விட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்காரு. அதை கேட்டதுக்கப்புறம் ஏறக்குறைய அந்த ஜீனியஸ் தான் அப்படின்னு சொல்லி இந்த கதை வந்து முடியுது. இந்த கதைகளுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை நாங்கள் நிறைய வீடியோஸ் போடுறது மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.